Hi guys, welcome back to yet another video of Cricket Talks Tamil and நான் உங்கள் APJ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிஜே அபினேஷ் உடைய கேரியர் மோடி எபிசோட் நம்பர் 3 தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆன எபிசோட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வந்துட்டு முடிச்சு இது வந்துட்டு மூணாவது மேட்ச் எஃப்சிகோ கூட ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோ நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம் என்னன்னா வந்துட்டு டிஃபிகல்ட்டி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈஸியாக கோல் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னே நம்ம டிஃபிகல்ட்டி மோடை வந்துட்டு மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி டிஃபிகல்ட்டி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ பார்த்துங்க வேர்ல்டு கிளாஸ் தான் டிஃபிகல்ட்டி இருக்கு. அண்ட் நம்ம இந்த வேர்ல்டு கிளாஸ் டிஃபிகல்ட்டி தான் இப்போ வந்துட்டு மேட்ச் ப்ளே பண்ணுவோம். ஸோ சென்னை எஃப்சி விசஸ் எஃப்சிகோ மன்னிக்கும் சென்னை எஃப்சி விசஸ் எஃப்சி கோவா போய் தான் ஆட போகிறோம். வாங்க வந்துட்டு போகலாம். போன மேட்ச் நாலு கோல் அடிச்சாரு. இந்த மேட்ச்ல டிஃபிகல்ட்டியில் என்ன கோல் அடிக்கிறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வாங்க முதல்ல இந்த மேட்ச்க்குள்ள போகலாம். சென்னை எஃப்சி விசஸ் எஃப்சி கோவாங்க. சென்னை எஃப்சியோட ஃபார்மேஷன் வந்து 4-2-3-1 ஒயிட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சென்னை எஃப்சி வந்துட்டு லெஃப்ட் பேக்ல அஜித் குமார், ரைட் பேக்ல வந்துட்டு ரீகன் சிங் ஆடுறாரு. வாஃபா அண்ட் ஃபாலோ டே சென்டர் பேக் யூலியஸ் ஜுக்கர், தாப்பா கிரிவலர் வந்துட்டு மிட்ஃபீல்ட் ஆடுறாங்க. ஆகாஷ் சங்மான் லெஃப்ட் மிட்ஃபீல்டர் ஆடுறாரு. அலெக்ஸ் ரொமேரியோ வந்துட்டு ரைட் மிட்ஃபீல்டர் அண்ட் சைக்கரா ஏபிஜே இருக்காரு. அண்ட் எஃப்சிகோ சேம் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுவோம். 4-2-3-1 அவங்க டீம்ல வந்துட்டு தீரஜ் சிங் மொயிரம் இருக்காரு. சேவியர் கமர் ரைட் பேக்கு, சாரி லெஃப்ட் பேக் அண்ட் பிராண்ட் செரிட்டன் ஃபெர்னாண்டஸ் வந்துட்டு ரைட் பேக்கு, வேலண்டைன் மார்க் வேலண்டைன் அர்னால்ட் ரெண்டு பேர் வந்துட்டு சென்டர் பேக் ஆடுறாங்க. அண்ட் ரேபோலோ பிரின்ஸ் ரேபோலோ எடுபடியா அண்ட் கைக்கர் குலோட்ஸ் வந்துட்டு மிட்ஃபீல்டில் இருக்காங்க. அண்ட் நோவோசோட லெஃப்ட் மிட்ஃபீல்டர் ஷார்ட் ரைட் மிட்ஃபீல்டர் ஆல்வரோ வாஸ்கஸ் இருக்காங்க. இதுதான் அவங்க டீமோட பிளேயிங் 11 இப்போ வந்து பார்த்தோம். வாங்க போட்டிக்குள்ள போகலாம். 22 அக்டோபர் 2020 அதாவது வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி நீங்கள் இந்த மேட்ச் ப்ளே பண்ணிருக்கோம். பார்த்துக்கலாம், ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. And a warm welcome on what is an ideal night for football, you've got to say. I'm Derek Ray, your match commentator. இந்த மேட்ச்ல யார் வச்சிருக்காங்க? ரஃபல் கிரிவலரோவா? இது இஸ் த ரஃபல் கிரிவலரோ கிரிவலரோ மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அபினேஷ் வந்துட்டு உள்ள வராரு. ரீகன் சிங் பின்னாடி வராரு. அண்ட் இன்னைக்கு நமக்கு கோச் என்ன சொல்றனா, 55% பொசிஷன் வைக்கிறியா, மேட்ச் ரேட்டிங் டேக் 3 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எடுக்கிறியா, எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு நம்ம 55% பொசிஷன் ரேட் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வேண்டாம். ரெண்டு டீமோட பிளேயிங்ல ஒன்று நம்ம வந்துட்டு செக் பண்ணிட்டோம். அதனால வந்துட்டு டேரெக்டாக மேட்ச்க்குள்ள போகலாம். வாங்க நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணோம்னா மூணு போட்டியும் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். ஆனால் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ராஃபா என்ன பண்ணுறா, ராஃபா டூ அபினேஷ், சாரி ஏபிஜி ஆகி பாலம் எடுத்தோன்னு மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன தலை நோஸ் உடைய கொடுத்துருக்காரு. அரைக்கர் குரோக்ஷன் இருக்கு, அல்வரா வாஸ்கஸ் ஃபாலோ டியாகனே, அபினேஷ் டிஃபென்ஸ் வரைக்கும் ஏறாருங்க. சேவியர் கமாயிட்ட இருக்கு. நல்ல வேலைப்பா பால் மிஸ் ஆயிருச்சு. அவங்களே மைனஸ் பாஸ் தப்பாக போட்டாங்க. இப்போ வந்துட்டு அபினேஷ் ஏறாரு உள்ள. கிருவலரோ ஜூலியஸ் ஜூக்கர், யூலியஸ் ஜூக்கர் என்ன பண்ணுவார், யூலியஸ் ஜூக்கர் எனக்கு பாஸ் போடுங்க அப்படின்னு பார்த்தா அஜித்துக்கு போட்டிருக்காரு லெஃப்ட் பேக்கில். ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி நம்ம மட்டும் 9 கோல் அடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஆஹா மறுபடியும் பால் மிஸ் ஆயிருச்சு. செரிட்டன் அழகான ரெக்கவரி பண்ணார் அந்த இடத்துல. நாய்க்கர் குரோக்ஷன் இருக்கு, ரைட் மிட்ஃபீல்டில் போகுது, ஷார்ட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. எஃப்சிகோ ஒரு மேட்ச் ஆடி ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்க. நம்ம ரெண்டு மேட்ச் ஆடி 9 கோல் அடிச்சிருவாங்க. அஜித் அழகான டிஃபென்ஸுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ரெக்கவர் பண்ணார் பால். அவங்க ஆப்போசிட் இருந்து யூலியஸ் ஜூக்கர் இருந்து அபினேஷ்க்கு வந்திருக்கு. அபினேஷ் வந்துட்டு யாருக்கு போறாரு, ரைட் விங்ல வந்துட்டு ரீகன் ஏறாருங்க. ரீகன் ஏறாரு, அபினேஷ் உள்ள போறாரா. அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, இன்னும் ஹேண்ட் பால். ஆனால் வந்துட்டு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. பால் அபினேஷ் இருக்கு, தள்ளி விட்டுருக்காருங்க அந்த இடத்துல. ஆனால் அவர் திருப்பி ரெக்கவர் பண்ணாரு. அச்சா மிஸ் பண்ணிட்டாருங்க அபினேஷ். வந்துட்டு நல்ல சான்ஸ் டீம்மேட்ஸ் கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல. அவர் வந்துட்டு டீம்மேட்ஸ்க்கு கொடுக்காம வந்துட்டு கொஞ்சம் தானே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பால் வந்துட்டு எடுபடி ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ் அவங்க வாங்கிட்டாருங்க. யூலியஸ் ஜூக்கர், யூலியஸ் ஜூக்கர் வாஃபா, வாஃபா கிட்ட இருந்து ஃபாலோ டியாக்னிகிட்ட வந்திருக்கு. ஃபாலோ டியாக்னிகிட்ட இருந்து யாருக்கு வரும், டியாக்னிகிட்டோ அபினேஷ். அபினேஷ் வந்துட்டு தாப்பா கொடுத்துருக்காரு, தாப்பா கிரிவலர் கொடுக்குறாரு. கிரிவலாரோ யாருக்கு போகிறார், அலெக்ஸ் ரொமேரியோ போயிருக்காரு. ரொமேரியோ டூ நோ மார்க் வாலண்டியோட டிஃபென்ஸ். யூலியஸ் ஜூக்கர் இருந்து அல்வரா வாஸ்கஸ் மறுபடியும் ரெக்கவர் பண்ணிட்டாரு. பிரின்ஸ் பிரைஸ் அண்ட் ரிபல்ட் இருக்கு. அல்வரா வாஸ்கஸ் மறுபடியும் வந்து போயிருக்கு நண்பர்களே. இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப ஈக்குவலாக பாய்ஸாக போய்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அந்த ரைட் விங்கில் போட்டிருக்காரு. அண்ட் அஜித் குமார் சேவ் பண்ணிட்டாருங்க. வாப்பா யூலியஸ் ஜூக்கர், யூலியஸ் ஜூக்கர்ட்டு வந்து யாருக்கு போகுது, யூலியஸ் ஜூக்கர் லெஃப்ட் விங்கில் போட்டிருக்காரு. யார்னா ஆகாஷ் அங்கவான் ஏறாரு. ஆகாஷ் அங்கவான்ட்டு வந்து ஏபிஜே கிட்ட வந்திருக்கு பால். இப்போ யூலியஸ் ஜூக்கர், யூலியஸ் ஜூக்கர் வந்து ரொமேரியோ, ரொமேரியோ வந்து பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. வினேஷ் என்ன பண்ணுறது தெரியல, பால் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை நம்ம வந்துட்டு பாஸ் போகிறதா அப்படின்னு. அண்ட் பாஸ் வந்து தாப்பா கொடுத்துருக்காருங்க. தாப்பா இருந்த யூலியஸ் ஜூக்கர், ஓ நோ அபினேஷ் தப்பு பண்ணிட்டாருங்க அந்த இடத்துல. அவரே போய் வாங்கிட்டாருங்க. யூலியோ ஜூக்கருக்கு போயிருச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கு ஒரு பாஸ் வர்றதுக்கு. ஆனால் அபினேஷ் வந்துட்டு தெரியாமல் குறுக்க போயிட்டார். அது வந்துட்டு அவர் பால் அவரோட காலில் மாட்டி, அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது அப்படின்ற மாதிரி அபினேஷ் கரெக்டாக வந்துட்டு பால் காலில் மாட்டிக்கிச்சு. அவர் என்ன பண்ணுறது, அல்வரா வாஸ்கஸ் ஷாட் எடுக்கிறாரு. அண்ட் தேவ்ஜித்தோட நல்ல ஒரு சேவ்ங்க. இன்னைக்கு மேட்சோட முதல் ஷாட்டுங்க. இன்னைக்கு மேட்ச்லேயே முதல் ஷாட் எடுத்தது யாருன்னா அல்வரா வாஸ்கஸ் தான் எடுத்து பார்த்தாரு. இது வரைக்கும் 40 நிமிஷம் முடிஞ்சு ரெண்டு டீமே யாருமே வந்துட்டு ஷார்ட்ஸ் எடுத்துக்கு பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்ததே வந்துட்டு அல்வரா வாஸ்கஸ். சங்வான் வந்து அபினேஷ்க்கு வந்திருக்கு.
ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. ஆட டைம் இல்லாமல் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் முடிய போகிறது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போலாம் வந்துட்டு ஃபுட்பாலில் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு எந்த ஒரு ஆட டைமும் இல்லாமல் முடிய போகுது 45 நிமிஷம். ஸோ கார்னர் கேக் யார் எடுக்கிறானோ சடை எடுப்பாரா, யார் எடுக்கிறா கார்னர் கேக் வந்துட்டு? எடுபடியா, கேப்டன் எடுபடியா கிளியர் பண்ணிருக்காரு ரொம்ப அந்த இடத்துல. மறுபடியும் எடுபடியாகிட்ட இருக்கு, நல்ல ஒரு சான்ஸ் அல்வாரஸ்க்கு. நல்ல ஒரு டிஃபென்ஸ் அந்த இடத்துல, நல்ல ஒரு டிஃபென்ஸ். அண்ட் தட் வில் பி தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்க. நல்ல ஒரு டிஃபென்ஸ்ங்க. சென்னையிலிருந்து ஒரு நல்ல ஒரு டிஃபென்சிவ் இதை நம்ம வந்துட்டு பார்த்தோம். அட்டாக்ல வந்துட்டு இன்னும் ஏறல, அபினேஷனால எதுவும் செய்ய முடியலை இன்னைக்கு அட்டாக்ல வந்துட்டு. பட் டிஃபென்சிவாக வந்துட்டு இந்த டீம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் டீமாக இருந்திருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு. இந்த டீம் டிஃபென்ஸில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான டீமாக இருந்திருக்கிறாங்க. உண்மையை சொன்னால் டிஃபென்ஸ் வந்துட்டு அற்புதமாகவே பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு. அண்ட் இன்னொரு போட்டி ஜம்ஷெத்பூர் கேரளாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஜம்ஷெத்பூர் ரெண்டு கோல் அடிச்சிருக்காங்க, கேரளா கோல் எதுவும் அடிக்கவில்லை. இப்போ வந்துட்டு இரண்டாவது பாதிக்குள்ளே போகலாமா நம்ம வந்துட்டு. மூணு ஷாட்டில் ஒரு ஷாட் கூட எடுக்கல, மேட்ச் ரேட்டிங்கும் எடுக்கல, டீம் பொசிஷன் ரேட்டும் இல்லை. இது தெரிஞ்சு கோச் நீங்கள் வந்துட்டு கொலகாண்டில் இருப்பார். நம்ம வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக போனோம்னா சப்ஸ்டியூட் போகிற சப்ஸ்டியூட் பண்ணுற அளவுக்கு யோசிப்பார்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் ஆஃபு மார்க் வாலியன்ட்டு, மார்க் வாலியன்ட் எடுத்துகிட்டு போகிறாருங்க தனியாக. ஐக்கர் குரோக்ஸ்னா போகுமா? இல்லை, நோவா சடோகிட்ட போயிருக்கு லெஃப்ட் விங்கில். பால் வந்துட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே. ஐக்கர் குரோஷன் இருக்கு, யூலியோ ஜூக்கர், அல்வாஸ்கஸ் இல்லை. நீ சைக்கிள் மேலே ஏறலே. யூலியோ ஜூக்கர் தாப்பா தாப்பா இருந்து யாருன்னா அலெக்ஸ் ரொமேரியோ. ரொமேரியோ கிட்ட இருந்து யாருக்கு வரும்? ரொமேரியோ இருந்து ரீகன், ரீகன் இருக்கு பால். இப்போ ரீகன் இருந்து தாப்பா தாப்பா கிட்ட இருந்து கிரிவலாரோ, கிரிவலாரோ இருந்து யூலியோ ஜூக்கர். யூலியோ ஜூக்கர் எடுத்துட்டு போறாருங்க. லெஃப்ட் ரைட் விங்ல கொடுத்துருக்காரு, பால் எடுக்கிறது கஷ்டமா எடுத்துட்டாருங்க. அலெக்ஸ் ரொமேரியோட எடுத்துருக்காரு. அச்சா அபினேஷ் தப்பா கேட்டாருங்க அந்த பாச. கிரிவலாரோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருங்க. இல்லையோ ஜூக்கர் பால் வாங்கிடுவாரா? பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. வாங்க ட்ரை பண்ணார், ஆனால் திருப்பி பால் வந்துட்டு நோவா சடையிட்டே போயிடுச்சு. இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு ட்ரால தான் முடிகிற மாதிரி இருக்கானா வந்துட்டு. அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம சொல்கிற முடியாது ட்ரால முடியும் அப்படின்னு. ஏன்னா எஃப்சிகோ வந்துட்டு திடீர்னு ஒரு ஷாட் எடுத்துருவாங்க. ஆஹா பால் ரெக்கவர் பண்ணிட்டாங்க திருப்பி வந்துட்டு. அல்வாரா வாஸ்கஸ் எடுத்துகிட்டு போகிறாரா? ஃபாலோ நல்ல ஒரு சேவ். இப்போ அஜித் குமார்ட்ட இருக்கு, அஜித் குமார் டு லெஃப்ட் விங்கில் வந்திருக்கு. ஆகாஷ்மான், ஆகாஷம் மட்டும் இருந்து ஏபிஜே அண்ட் யூலியோ ஜூக்கர். ராஃபா கோச்சா ஆஹா மிஸ் பண்ணிட்டாருங்க. யூலியோ ஜூக்கர் என்னங்க தப்பா பாஸ் பண்ணிருக்காருங்க. ஐக்கர் குரோஷன் இருக்கு, நம்ம வந்துட்டு பால் பொசிஷன் வைக்கணுங்க. அட்டாக் எடுக்கிறோமோ இல்லையோ, பால் பொசிஷன் வச்சிருந்தா போதும். நம்ம வந்துட்டு ஷார்ட் செப்பனோட எடுக்கலாம். தட்ஸ் த்ரூ பாஸ் அந்த குரோஷனுக்கு சான்ஸ். தேவ்ஜித் சேவ் பண்ணிருக்காருங்க. ஐக்கர் குரோஷன் நல்ல ஒரு ஷாட் சான்ஸ், ஷாட் எடுத்து பார்த்தாரு, ஆனால் வந்துட்டு அது கோல் கன்வெர்ட் பண்ண முடியல அவ்வளோதான். ஓகே, ஷார்ட்டே வந்துட்டு வெளியே போறாரு. இப்போ வந்துட்டு பிராண்டன் ஃபெர்னாண்டஸ் உள்ள வராருங்க. பிராண்டன் ஃபெர்னாண்டஸ் உள்ள வராரு ஃபார் எஃப்சி கோவா, லாங்கஸ்ட் சர்விங் இந்தியன் ஃபார் எஃப்சி கோவா. அந்த இடத்துல ஒரு காலத்தில் எஃப்சி கோவாலேருந்து எல்லா பிளேயர்ஸும் மும்பை சிட்டி எஃப்சிக்கு போய்கிட்டு இருந்த டைமில், நான் மும்பை சிஃப்டி எஃப்சிக்கு போக மாட்டேன், நான் ஃபுல்லாக என்னுடைய இது வந்துட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க அவர் அந்த இடத்துல. நோவா சொடகி ரீகனோட நல்ல ஒரு சேவ் அந்த இடத்துல. ஆகாஷ்மான், சாங்மான் இருந்து நல்ல ஒரு கிளியரன்ஸ்ங்க. சிரிட்டன்ட்ட இருந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல. அண்ட் இப்போ வந்துட்டு கிளென் மார்ட்டின்ஸ் உள்ள வராங்க. பிரைஸ் அண்ட் ரெபலோ வெளில போகிறாரு. கிளென் மார்ட்டின்ஸ் உள்ள வராருங்க. ஏடிகே மோகன் பகவானில் இருந்தார், அப்புறம் ஒரு லோன் சீசனில் எஃப்சி கோவாக்கு வந்தார். அண்ட் லோன் சீசனில் செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்துட்டு இப்போ எஃப்சி கோவாலே ஸ்டே பண்ணிட்டாருங்க அவர். பவாலு பவாலு கோல் அடிப்பீங்களா கோபாலு? இப்போ வந்துட்டு அஜித் குமார்ட்ட போட்டிருக்காரு. அஜித் வந்துட்டு யாருக்கு வரும்? அற்புதமான ஒரு கோல் அந்த மார்க் வாலண்டியோ அர்னாட்டோ அர்னாட் ஜம்ப் அடிச்சு போனார் கீப்பர் மேல மிதிச்சிட கூடாதுன்னு. தட் will be the first goal of this sporting. ராஃபல் கிரிவலாரா ஸ்கோர்ஸ் இங்க. ராஃபா ஸ்கோர்ஸ் தி ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் சென்னையின் எஃப்சி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்னையின் எஃப்சி ஆர் இன்டு தி லீடுங்க. 76வது நிமிஷத்துல சென்னையின் எஃப்சி லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஃபல் கிரிவலாரோட மூன்றாவது கோல்ங்க.
மூன்றாவது கோலின் மூன்றாவது போட்டி கிரிவலர் அடிச்ச மூணு கோலையுமே அசிஸ்ட் பண்ணது யாருன்னா அபினேஷ் தாங்க அசிஸ்ட் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் எடுபடியாகிட்ட பால் இருக்கு ஐக்கர் குரோஷனா, இவங்களை வந்துட்டு சும்மா நான் இட போடக்கூடாதுங்க, திடீர்னு ஒரு கம்பேக் கொடுத்துருவாங்க. அபினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு இல்லைங்க. அக்கா சும்மா பால் வாங்கிருங்க, பால் பால் பால். அபினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மேட்ச்ல இல்லை. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண போறாங்க, நல்ல ஃபாலோ வாங்கிட்டாருங்க பால. சப்ஸ்டியூட் ஆகி வருவோம் அபினேஷ். ஆய் அபினேஷ் வந்துட்டு ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி அவனை கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் பால் போன்ட்டு அல்வாரோ வாஸ்கஸ் இருக்கு. வாஸ்கஸ் இருந்து நல்ல வேலை சென்னை நசிக்கே வந்துச்சு மறுபடியும். 85 minutes முடிஞ்சிச்சு. அக்கா சாங்வான் சாங்வான்ட்டு இருந்து லன் மார்டின்ஸ் ரெக்கவர் பண்ணிட்டாரு. ஆர்னோட்டா இருக்கு. அண்ட் லெஃப்ட் பேக் வந்துட்டு சேவியர் காமா வச்சிருக்காரு. இப்போ பால அபினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இன்னைக்கு மேட்ச்ல. அண்ட் தட்ஸ் சார்ஜ் ஃபார் அல்வாரோ வாஸ்கஸ் எடுத்து பார்த்தாரு. ஆனால் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லைங்க, பவர்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப ஸ்லோ, மீன் பவரே இல்லை அந்த ஷாட்டில் வந்துட்டு. இப்போ வந்துட்டு அபினேஷ் பால் இருக்கு, பாலை மிஸ் பண்ணுறாங்க. எடுக்கிற பால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் என்னப்பா பண்ணுறது. பால் விட்டு ஐக்கல் குரோஷனாக இருக்கு. நல்ல நல்ல ரெக்கவரி அஜித்குமார் வாங்கி வாங்கிட்டார். தட் வில் பி தி எண்ட் ஆஃப் த ஃபுல் டைம்ங்க. தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஃபுல் டைம். சென்னை எஃப்சி ஜெயிச்சிட்டு நண்பர்களே, வேர்ல்டு கிளாஸ் டிஃபிகல்ட்டியில் எப்படியோ நம்ம வந்துட்டு ஜெயிச்சிட்டோங்க. சென்னை எஃப்சி விசஸ் எஃப்சி கோவா மேட்ச் 1-0 அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. அண்ட் பிளேயர்ஸ் ஆர் ரியலி ஹாப்பி. பட் ஏபிஜோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏபிஜோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பிளே ஃப்ரம் ஏபிஜே இன்றைய போட்டியில் வந்துட்டு ரஃபல் கிரிவலருக்கு அசிஸ்ட் பண்ணி கொடுத்தாருங்க. 6.7 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காரு. 92 minutes ப்ளே பண்ணி ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. கன்வெர்ஷன் எடுக்க எதுவுமே எடுக்க ஒரு ஷாட் கூட எடுக்கலங்க அபினேஷ். ஏன்னா அவர் எடுக்கவே விடலங்க, ஏன்னா அவரை மேன் மார்க் பண்ணாங்க, பக்காவாக மேன் மார்க் பண்ணாங்க எஃப்சி கோவா டீம் வந்துட்டு. எஃப்சி கோவா பக்காவாக மேன் மார்க் பண்ணாங்க. ஸோ கிரிவலரும் 7.3 ஸ்டார் ரேட்டிங்கு, அஜித் 7.7 ரேட்டிங்கு, சூப்பருங்க, வேற லெவல் பெர்ஃபார்ம். தேவ்ஜித் 7.2. இதே நம்ம வந்துட்டு எஃப்சி கோவா டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் பேக் ஆர்னோட் தான் வந்துட்டு சரியான பெர்ஃபார்மன்ஸ், 8 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காரு. அண்ட் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி போட்டி. அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு ஆர்னோட் தான். ஸோ சென்னை எஃப்சி 45% தான் பொசிஷன், எஃப்சி கோவா 55% பொசிஷன் வச்சிருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணும். ஆஹா, ஜம்ஷத்பூர் 3-1 கேரளா பிளேயர்ஸ் தோச்சு எடுத்திருக்காங்க. நான் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். எவ்வளோ கோலில் ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க, மேட்சை ஜெயிக்கிறோம் அதுதான் முக்கியம். இந்த இடத்துல வந்துட்டு அபினேஷ் வந்துட்டு டீமுக்காக விளையாண்டுருக்காங்க. ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை துடைத்து கொண்டு. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தெரியல. ஸோ மேட்சை ஜெயிச்சிட்டு நம்ம மேட்ச் வந்துட்டு ஹார்ட் பீட்டாக இருந்திருக்கும். கோச் கொடுத்தது ஒன்றுமே கம்ப்ளீட் பண்ணுங்க. 60% வந்துட்டு பொசிஷன் அதுவும் எடுக்கல. மேட்ச் ரேட்டிங் 8.5 எடுக்கல. மூணு ஷாட் ஒரு ஷாட் கூட எடுக்கலங்க. கோச் வில் பி லிட்ரலி அன்ஹாப்பி வித் ஏபிஜேஸ் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம், திஸ் நாட் இனாஃப் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த இரண்டாவது பாதியில் என்ன, ஐ மீன் அடுத்த போட்டியில் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காத்திருந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்துட்டு எஃப்சி கோவாவுக்கும் யாருக்கும் நடந்துச்சுன்னா நமக்கு சென்னை எஃப்சியில் நம்ம வந்துட்டு ஜெயிச்சிட்டோம். அண்ட் ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு நம்ம தான் டாப் ஆஃப் தி டேபிள் இருக்கும். மூணு மேட்ச்சில் மூணு வெற்றி கோல், 10 கோல் அடிச்சு ஒரு கோல் தான் இது வரைக்கும் கன்சீட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து மும்பை சிட்டி மூணு மேட்ச் ஆடி மூணுமே வின் பண்ணியிருக்காங்க அவங்களும். நம்மளுடைய அடுத்த மேட்ச் வந்துட்டு ஹைதராபாத் எஃப்சி கூட இருக்குது. ஓகே, நைஸ். ஹைதராபாத் வந்துட்டு மூணு மேட்ச்சில் 2 டிரா ஒரு தோல்வி இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. ஹையஸ்ட் ஸ்கோரிங் டீம் இன் திஸ் ஐஎஸ்எல்னால் அது நம்ம டீமாக தாங்க இருக்குது. அடி பொலியானோ, நம்ம டீம் தான்டா. நானும் இப்போ வேறடா கிட்ட வந்து பாருடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நானுங்கள் ஏபிஜே ஃப்ரம் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம், பாய் நண்பர்களே, பாய், சீ யூ லேட்டர்.